ஹாய் நியூஸ், நான் உங்கள் டாக்டர் சுரேஷ் சீதாராமன். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எந்த வழியும் ஒரு அர்ஜென்ட்டான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த மேக்ஸ் எக்ஸாமை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் எழுதுகிற நிறைய பேர் எனக்கு சென்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் மேக்ஸ் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் இன்றைக்கான அந்த எக்ஸாமுடைய ரிவ்யூ போன கன்க்ளூஷன் நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தோம், கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாடரேட். ஸோ இந்த மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங்க்கு இதுதான் பேஸ், கட் ஆஃப் கால்குலேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதில் மேக்ஸுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மேக்ஸ் நல்ல மார்க் வரும்னு சொன்னதுனால கட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் எப்படி இருக்கும், இதில் எந்த வந்து புல்லிங் ஃபேக்டராக இருக்கும்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் புல்லிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். டெய்லியும் இன்னும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணிவிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்குள்ளே இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அவங்க மனசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே வீடியோவில் பாருங்கள். தொடர்புடைய சொல்லுங்கள். எப்படி இருந்தது இன்னைக்கு எக்ஸாமினேஷன்? ஈஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்ப எல்லாருமே மேக்ஸ் இன்னைக்கு மேக்ஸ் தான எல்லாருக்கும். எப்படி எல்லாம் நீங்க எல்லாம் மேக்ஸ்? ஓகே ஓகே. சென்டம் பேப்பர் அவங்க. ஓகே ஓகே. மேக்ஸ் ஓரளவு ஈஸி தான் ப்ரோ. மேக்ஸ் 80 பிளஸ் 85 பிளஸ். எப்படி மேம் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனது எப்படி, அவங்க ரொம்ப ஹார்ட் ஸ்டடியா இல்ல எப்படி பண்ணாங்க? இனிமே வரல, விடிய விடிய தூங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே. என்ன உங்களோட ஐடியால என்ன எப்படி இருந்தது இன்னைக்கு எக்ஸாமினேஷன்? ஈஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே. மார்க் எடுக்கற அளவுக்கு இருந்துச்சு. ஓகே. தப்பா இருந்தது ரொம்ப தப்பா மாதிரிலாம் எதுவுமே? 3 மார்க்ஸ் மட்டும் அங்க அங்க கொஞ்சம் இதா இருந்துச்சு, மத்தபடி எல்லாம். ஓகே. கம்பல்சரி क्वेश्चंसலாம் எப்படி? அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப லைக் புக்கிங் சைடுல இருந்து எல்லாமே எடுத்துட்டாங்க, ஈஸியா இருந்துச்சு. ஓகே. எல்லாமே புக் பேக்கா இல்ல இன்டீரியர் மாதிரி என்ன தோணுச்சா? கொஞ்சம் இன்சைடு கேட்டிருந்தாங்க, கம்பைண்டா தான் இருந்தது எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன பிளான் உங்களுக்கு, இன்ஜினியரிங்கா மெடிக்கலா இல்ல ஆர்ட்ஸா? எந்த ஸ்கூல் எல்லாருமே? ஓகே ஓகே. இப்போ என்ன எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட்? ஓகே ஓகே. அப்போ எல்லாருமே மேக்ஸ் இன்னைக்கு மேக்ஸ் தானே எல்லாருக்கும். எப்படி இல்லை நீங்கள் எல்லாம் மேக்ஸ்? ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஓகே ஓகே. மற்ற சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது மொத்தத்தில் அப்போ பார்க்கணும். ஓகே ஓகே. சரி, வேற கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு? ஓகே 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 ஓகே. வேற அடுத்தது என்ன ஜாயின் பண்ண இருக்கீங்க? இன்ஜினியரிங் தான் எல்லாரும். ஓகே ஓகே. கட் ஆஃப் எப்படி நல்லா வரும்னு இருக்கீங்களா, எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க? மேக்ஸ் அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டவுன் ஆகும்னு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ப்ரோ எப்படி இன்னைக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க? காமர்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதெல்லாம் 90 பேர் வந்துருச்சு. மேக்ஸ் ஓரளவுக்கு ஈஸி தான் ப்ரோ. மேக்ஸ் 80 பிளஸ் 85 பிளஸ் சுமாரா இருந்துச்சு ப்ரோ. 70 வரும். 85 பிளஸ் வந்துரும். எப்படி ப்ரோ இன்னைக்கு எப்படி, எதனா கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் எதனா ரொம்ப டஃப்பா இருந்துச்சா? எப்படி நல்லா இருக்கமா? ஓகே மேம். எப்படி பையன் எக்ஸாம் எழுதிருக்கான்னு நினைக்கிறீங்க? பொண்ணு நல்லா எழுதிருக்காங்க, இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பா இருந்தது. ஓ சரி. எப்படி மேம் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனது எப்படி, அவங்க ரொம்ப ஹார்ட் ஸ்டடியா இல்ல எப்படி பண்ணாங்க? இனிமே வரல, விடிய விடிய தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க. அதுக்காக மார்க் எல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட் என்ன பொண்ணு வந்து ஜாயின் பண்ணலாம், மெடிக்கலா இல்ல இன்ஜினியரிங் இல்ல ஆர்ட்ஸ்? மெடிக்கல் மெடிக்கல் பண்ணுறீங்க? ஓகே. கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நீ கோச்சிங் போயிட்டு இருக்காங்க? போயிட்டு இருக்காங்க. மெடிக்கல் போயிட்டு இருக்காங்க. சரி, நீங்க எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? எல்லாமே என்ன உங்களோட ஐடியால என்ன? எப்படி எழுதுனீங்க நீங்க எக்ஸாம்? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இருக்கு. செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம்